கொன்மன சமல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதே புரட்சி தலைவர் அம்மா தெய்வத்தை வணங்கி நடைபெறுகின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்துடைய செயலாளர் மாண்பு அமைச்சர் சார் எம் சி சம்பத் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அண்ணன் ஜி கே மணி அவர்களே நம்முடைய வெற்றி வேட்பாளர் சகோதரர் டாக்டர் திரு ஆர் கோவிந்தசாமி அவர்களே நிகழ்ச்சியில பங்குபட்டுகின்ற முன்னாள் அமைச்சர் பெருமக்களே முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே வரவிருந்திருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகளே தொண்டர்களே மகளிரை சேர்ந்த சகோதரிகளே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிர்வாகிகளே தொண்டர்களே பாரதிய ஜனதா கட்சியுடைய நிர்வாகிகளே தொண்டர்களே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய நிர்வாகிகளே தொண்டர்களே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகிகளே தொண்டர்களே புரட்சி பாரத கட்சியுடைய நிர்வாகிகளே தொண்டர்களே புதிய தமிழக கட்சியுடைய நிர்வாகிகளே தொண்டர்களே புதிய நீதி கட்சி மற்றும் நம்முடைய கூட்டணியில் அங்கு வைக்கின்ற கட்சியுடைய நிர்வாகிகளே தொண்டர்களே பெரியோர்களே தாய்மார்களே வாக்காளர் மக்களே விவசாயிகளே விவசாய தொழிலாளிகளே வியாபாரிகளே வருகின்ற கழக உடன் பொறுப்புகளே பத்திரிகையாளர்களே ஊடக நண்பர்களே அத்தனை பேருக்கும் பணிவான வணக்கத்தை முதலில் சமர்ப்பித்து நடவடிக்கின்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தல் மூலமாக இந்த நாட்டை ஆளக்கூடிய ஒரு சிறந்த பாரத பிரதமர் இந்த நாட்டிற்கு தேவை. ஆகவே அந்த சிறந்த பாரத பிரதமர் வருகின்றால் தான் இந்த நாடு பாதுகாப்பாக இருக்கும், இந்த நாடு வளம் பெறும், செழிக்கும். ஆகவே நாடு வளம் பெற சன்னிய நாட்டை சேர்ந்தவர்கள் பயங்கரவாதிகள் தீவிரவாதிகளை நம் நாட்டிற்கு ஊடுருவ செய்து இன்றைக்கு நாச வழியில் முற்படுகின்ற நிலைமை இன்றைக்கு நிலவி கொண்டிருக்கின்றதை நாம் பார்த்தோம். ஆக எப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு நிர்வாக திறமை மிக்க இந்த நாட்டை பாதுகாக்கக்கூடிய நாட்டு மக்களுடைய வளங்களை பெருக்க வளர்ச்சி திட்டங்களை உருவாக்க திறமைமிக்க ஒரு பிரதமர் நாட்டிற்கு தேவை. அந்த திறமைமிக்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வர வேண்டும் என்பதற்காக நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அங்கு வைக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்த வெற்றி வேட்பாளர் மரியாதைக்குரிய டாக்டர் ஆர் கோவிந்தசாமி அவர்களுக்கு மாம்பழ சின்னத்திலே வாக்களிங்க. நம்முடைய கூட்டணி சின்னம் மாம்பழ சின்னம், நம்முடைய கூட்டணி சின்னம் மாம்பழ சின்னம். ஆகவே இன்றைக்கு நாடு பாதுகாப்பாக தான் நாம் பாதுகாப்பா இருக்க முடியும், திட்டங்கள் முழுமையாக நிறைவேற்ற முடியும், வளர்ச்சி பணி கிடைக்கும். அத்தனை கிடைக்க வேண்டும்னா நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் என்ற தினம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் ஸ்டாலின் அவரு எல்லா பக்கம் பேசிட்டு இருக்காரு. அதெல்லாம் பெண்கள் நிறைய வந்திருக்கிறீங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வீதி வீதியா தெரு தெருவா ஊர்வரா பேசிட்டு இருக்காரு. நாங்க கேட்கலாம், இதே புரட்சி தலைவர் அம்மா சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக இருந்தாங்க. அப்ப நான் சேவல் சின்னத்துல எம்எல்ஏவா இருந்தேன். அம்மா கூட நானு எம்எல்ஏவா பணியாற்றிக்கிட்ட வாய்ப்பு அம்மா கொடுத்தாங்க. அப்போ 1990 திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மறைந்த முதலமைச்சர் கருணாநிதி முதலமைச்சர் திமுக அமைச்சரா இருக்கிறாங்க, திமுக நாளில் இருக்கிறாங்க. அம்மா எதிர்கட்சி தலைவர் பெண், அதை கூட பொறுத்து கொள்ள முடியாம அம்மா பேசுகின்ற முற்பட்ட போது அம்மாவை அங்க இருக்கின்ற புத்தகத்தால் அடித்து அங்க இருக்கின்ற பேப்பரை வீட்டால் அம்மா முகத்து மேல விசிறி அம்மா சேலையை பிடிச்சு உருவி அம்மா முடியை பிடிச்சு இழுத்து இவ்வளவும் சட்டமன்றத்தில் நடக்குது. முதலமைச்சர் கருணாநிதி முன்னாலே நடக்குது. இவ்வளவு செஞ்சவங்க பெண்கள் பாதுகாப்பு பத்தி பேசுறேன் என்ன பாருங்க. ஒரு எதிர்கட்சி தலைவருக்கே இப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டது என்று சொன்னா சட்டம் இருக்கின்ற மன்றம் சட்டமன்றம் இங்க இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனை தீர்க்கின்ற மன்றம் சட்டமன்றம் அப்படிப்பட்ட புனிதமான இடத்துல இப்படிப்பட்ட அலமோலமான காட்சி அராகச செயலில் ஈடுபட்ட திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு கேட்கிறாங்க நாட்டுல பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு. இன்னைக்கு அம்மாவுடைய ஆட்சியில் தான் இன்னைக்கு இந்தியாவிலேயே பார்க்கின்ற பொழுது அமைதி மாநிலமாக விளங்குகின்ற மாநிலம் தமிழ்நாடு. ஏன்னு சொன்னா இன்னைக்கு எல்லா மாநிலத்திலையும் இந்தியா டுடே என்ற ஆங்கில நாளேடு சர்வே பண்ணாங்க. இந்தியாவிற்கின்ற மாநில அத்தனை மாநிலத்துக்கும் போய் எந்த மாநிலத்துல சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்கு அதுக்கு ஒரு விருது கொடுக்கணும். அதுக்காக இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சு ஆய்வு செஞ்ச பொழுது அந்த ஆய்வுல தமிழ்நாடுதான் சட்டம் ஒழுங்கு பேணி காப்பு இதுல முதன்மை இடம். விருத வாங்கின நான் போய் நம்முடைய குடியரசு துணைத் தலைவர் அவரிடத்துல விருதை வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அதே போல இந்தியாவில 15,000 காவல் நிலையத்துக்கு மேல இருக்குது. இந்தியா முழுவதும் இருக்கின்ற காவல் நிலையத்துல எந்த மாநிலத்துல காவல் நிலையம் சிறப்பா செயல்படுது அதுக்கு விருது கொடுக்கும் சொல்லி ஆய்வு செய்ய பொழுது அதுலயும் தமிழ்நாட்டை சேர்ந்த கோவை RS புரம் முதல் காவல் நிலையம்
தேர்ந்தெடுக்கப்பட்டது. இப்படி சட்டம் ஒழுங்கு பேணி காப்பதிலே முதன்மை அவனுக்கு படித்து பட்டப்பட்ட இளைஞர்களுடைய எதிர்காலத்தை இன்னைக்கு அவருக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்பதற்காக அம்மா உடைய திட்டங்கள் தீட்டப்பட்டு செயல்பட்டப்பட்டிருக்க. இன்றைக்கு தொழில் முதலீட்டு மாற்றம் சென்னையில் நடத்தணும். தொழில் 3,431,00,000 ரூபாய் முதலீடு செய்ய முன் வந்திருக்கிறாங்க. 304 திட்டம் இன்னைக்கு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்குது. அப்படின்னா நேரடியா வேலைவாய்ப்புல 500,000 பேருக்கு நேரடியா இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்குது. மறைமுகமா 500,000 பேர் கிடைக்குது. 10,00,000 பேர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தந்திருக்கிறோம். அதே போல கல்வியில பாத்தீங்கன்னா மாண்புதேவிய புரட்சி தலைவி அம்மாவும் எடுத்த நடவடிக்கை அம்மாவுடைய அரசு தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. பள்ளியில படிக்கின்ற நம்முடைய குழந்தைகளுக்கு காலனி சிறுவிட விளையெல்லாம் புத்தகம் நோட்டு கொண்டு வந்து பைய பள்ளிக்கு போக சைக்கிள் அறிவு பொருமான கல்வி கொடுக்க மடிக்கணி எல்லாம் அம்மா கொடுத்தாங்க. அது அம்மாவுடைய அரசு தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்குது. அம்மா இருக்கும்போது 37,00,000 பேர் கொடுத்தோம். இப்ப 15,00,000 பேர் கொடுக்கறதுக்கு அம்மாவுடைய அரசு நடவடிக்கை எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. 58,00,000 மாணவ மாணவிக்கு ஒரு மடிக்கணினி 15,000 ரூபாய் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு எல்லா கிராமத்துல இருந்து நகரத்துல இருந்து நெட் கனெக்ஷன் கொடுக்கிறோம். 12,000 கிராமத்துக்கு மேற்பட்ட கிராமங்களுக்கு நெட் வசதி செய்து கொடுக்க திட்டமிட்டு அந்த பணி துவங்க இருக்குது. அந்த திட்டமிட்டு அந்த பணி வருகின்ற பொழுது கிராமத்துல கிட்ட குடிசையில் வாழ்கின்ற மாணவ மாணவி கூட நெட் மூலமா உலக செய்தியை தெரிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட அறிவுபூர்வமான கல்வியை கிராமத்துல இருந்து நகரம் வரை இன்னைக்கு அம்மாவுடைய அரசு தான் கொடுத்துருக்குது. வேற எந்த அரசு கொடுத்திருக்குது? அதே போல சிறந்த சாலை வசதி, இந்தியாவிலேயே சிறந்த உட்கட்டைப்பு உள்ள வசதி தமிழ்நாடு தான். அதே போல மருத்துவத்துறையில சிறந்து விளங்கி கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு மருத்துவத்துறையில மிகப்பெரிய சாதனை படைச்சிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு புதிய புதிய மருத்துவக்கரைகள் வாங்கி கொடுத்து விஞ்ஞான முறைப்படியிலே நம்முடைய மருத்துவர்களை நல்ல திறமையான மருத்துவர்களை பயன்படுத்தி இன்னைக்கு நம்முடைய ஏழை இளைஞர்களுக்கு தகுந்த சிகிச்சை அளிக்கிறோம். இன்னைக்கு காப்பீட்டு திட்டத்துல அம்மாவோட இருக்கும்போது 2,00,000 ரூபாய் இந்த காப்பீட்டு திட்டம் சிகிச்சை பெற்றலாம். இப்ப அந்த காப்பீட்டு திட்டம் அட்டை வச்சிருக்கிறவங்க தனியார் மருத்துவ போனா 5,00,000 வரைக்கும் இன்னைக்கு மருத்துவ சிகிச்சை பெற்றுக்கொள்ளலாம். 5,00,000 வரைக்கும் மருத்துவ சிகிச்சை பெற்றுக்கலாம். அதே போல அம்மா அவர்கள் 2016 தேர்தல் அறிக்கை சொன்னாங்க. நான் முதலமைச்சரா வந்த உடனே அம்மா இருசக்கர வாகனம் மானிய விலையில கொடுக்கப்படும் சொன்னாங்க. அம்மா மறைஞ்சிட்டாங்க. இன்னைக்கு எங்களுடைய அரசு இன்னைக்கு அம்மா என்ன சொன்னாங்களோ தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்களோ அதை நிறைவேற்றிக்கிட்டு வந்தமா. இன்னைக்கு அம்மா இருசக்கர வாகனம் வாங்குறதுக்கு 25,000 ரூபாய் மானியம் கொடுக்குறோம். இது வரைக்கும் 3,34,000 பேர் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. படிப்படியா அனைவருக்கும் இருசக்கர வாகனம் வாங்குறதுக்கு மானியம் கொடுக்கும். அதே போல தாலிக்கு தங்கத்திற்கு 1 பவுன் ஆக்க நான் சொன்னாங்க, அதையும் கொடுக்குறோம். 27,000-50,000 படித்த பெண்கள் கொடுக்கணும். அது திருமண உதவி திட்டத்திற்கு அந்த உதவி வழங்கி கொண்டிருக்கிறோம். அதே ஏழை கற்பனை தாய்மார்களுக்கு 6,000-12,000 ஊத்துறாங்க. இப்ப 12,000-18,000 உயர்த்த சொன்னாங்க, அதையும் உயர்த்தி கொடுக்குறோம். அவ என்னென்ன திட்டங்கள் தேர்தல் நேரத்துல அறிவிப்பு கொடுத்தப்போ அதெல்லாம் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. அதே போல 2006-2016 வரைக்கும் கடுமையான மின்வெட்டு, எப்போ மின்சாரம் வரும் எப்போ போகணும்னே தெரியாது. திமுக ஆட்சியில அம்மாவோட 2011 சட்டமன்ற தேர்தலில் சொன்னாங்க, நான் முதலமைச்சராக பொறுப்பேற்று 3 ஆண்டுகளில் தடையில்லா மின்சாரம் கொடுப்பேன், தமிழ்நாடு மின்வெட்டு இல்லாத மாநிலமாக உருவாக்கி காட்டுவேன்னு சொன்னாங்க. அதே போல 3 ஆண்டுகள்ல தடையில்லா மின்சாரத்தை கொடுத்தாங்க. அம்மா வழியில் வந்து அம்மாவுடைய அரசும் இப்போ தடையில்லா மின்சாரம் மட்டும் இல்ல மின்மிகை மாநிலமா இருக்குது, உபரி மின்சாரத்தை நம்ம ஒரு இன்னைக்கு தயார் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அதிக அளவு மின்சாரம் உற்பத்தி செய்த காரணத்துல மத்திய அரசு விருது கொடுத்திருக்குது. அதே போல வேளாண்மையில உணவு தானிய உற்பத்தியில இந்தியாவிலேயே முதலீடு வைக்குது, அதுக்காக கிறிஸ்து கருமான விருதை மத்திய அரசு வழங்கியிருக்குது. மருத்துவத்துறையில விருது, போக்குவரத்துறையில விருது, அதே போல எலக்ட்ரிசிட்டியா மின்சாரத்துறையில விருது, இப்படி எல்லா துறை வாரியா விருதுகளை குவிக்கின்ற அரசா நம்முடைய அரசு இருந்து கொண்டிருக்கின்றதை நேரத்தில் சுட்டி காட்டி மத்தியிலே நிலையான ஆட்சி மலர வேண்டும், தமிழகத்திலே ஒரு நல்ல ஆட்சி மலர வேண்டும், நல்ல ஆட்சி தொடர்ந்து மக்களுக்கு சேவை செய்ய நீங்கள் பேராதரவை கொடுக்க வேண்டும் என்று நேரத்திலே தெரிவித்து, தை பொங்கல் தமிழனுடைய முக்கிய பண்டிகை, அந்த பண்டிகை காலங்களில் எல்லா இல்லங்களிலும் தை பொங்கல் பொங்கல் என்பதற்காக அம்மாவுடைய அரசு தை பொங்கல் பரிசாக 1,000 ரூபாய் எல்லா குடும்பத்துக்கு வழங்கிய அரசு அம்மாவுடைய அரசு. அதே போல தொழிலாளிகளுக்கு 2,000 ரூபாய் வளர்க்கப்படும் என்று அறிவிப்பு கொடுத்தோம். எந்த தொழில் செஞ்சாலும் சரி, விவசாய தொழிலாளி தான் சரி, அல்லது நம்மளுடைய வீட்டு வேலை செஞ்சாலும் சரி, துப்புரவு வேலை செஞ்சாலும் சரி, அல்லது நெசவு தொழில் செஞ்சாலும் சரி, தொழிலாளி என்று சொன்னாவே 2,000 ரூபாய் அம்மாவுடைய அரசு கொடுக்கும். அந்த திட்டத்தை துவக்கியாச்சு. துவக்கின உடனே திமுக தலைவர் ஸ்டாலினுடைய உத்தரவின்பதில் நீதிமன்றத்துக்கு போய் தடையான வாங்க போனாங்க, தடையான கொடுக்கல நீதிமன்றம். பிறகு தேர்தல் அறிவிச்சிட்டு, தேர்தலில் அறிவிச்ச உடனே திமுக தலைவருடைய உத்தரவின்பதில் அந்த திமுக வழக்கறிஞர் ஆர்எஸ் பாரதி 2,000 ரூபாய் கொடுக்க கூடாது, ஏழை குடும்ப தொழிலாளிக்கு தேர்தல் வந்துட்டு அதை நிறுத்தி வைக்கணும் புகார் மனு கொடுத்தாங்க. புகார் மனு அடிப்படையில் இன்னைக்கு தேர்தல் ஆணையை நிறுத்தி வச்சிருக்குது. தேர்தல் முடிஞ்ச உடனே எல்லா ஏழை தொழிலாளி குடும்பங்களுக்கும் 2,000 ரூபாய் அப்பாவுடைய அரசு வழங்கும்.
அதே போல நகரத்தில் வாழ்கின்ற வீடு இல்லாத ஏழை குடும்பத்தை சேர்ந்த அந்த குடும்பங்களுக்கு காங்கிரஸ் அடுக்குமாடி வீடு கட்டித்தரப்படும். நம்முடைய அரசு ஏழை நகரத்தில் இருக்கின்ற வீடு இல்லாத ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு அடுக்குமாடி வீடு கட்டித்தரப்படும். இன்றைக்கு 3 லட்சம் வீடு கட்டிருக்கிறோம், அடுத்த வருஷம் 5 லட்சம், அதுக்கு அடுத்த வருஷம் 7 லட்சம். எல்லா மக்களுக்கும் வீடு இல்லாத அத்தனை பேருக்கும், தமிழ்நாட்டில் இருக்கின்ற நகரத்தில் வாழ்கின்ற மக்கள் அனைவருக்கும் காங்கிரஸ் வீடு, காங்கிரஸ் வீடு கட்டித்தரப்படும். அவை எல்லா வழியிலுமே இன்னைக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கிறாங்க அரசு. அவை இன்னைக்கு இது உக்கோடைய அரசு, மக்களுடைய அரசு, மத்தியில ஒரு நிலையான ஆட்சி மலர வேண்டும். தமிழகம் வளம் பெறும், செழிக்க உங்களுடைய மகத்தான ஆதரவை நம்முடைய வெற்றி வேட்பாளர் ஆனந்த் டாக்டர் ஆர் கோவிந்தசாமி அவர்களுக்கு மாம்பழ சின்னத்திலே வாக்களிக்க வேண்டுகிறேன். அதே போல எஸ் எஸ் ராமசாமி புடையாச்சார் அவர்களுக்கு முழு உருவ வெங்கடச்சூடுடன் கூடிய நினைவு மட்டும் 2.15 கோடியில் கட்டி முடிச்சாச்சு. தேர்தல் முடிஞ்ச உடனே திறக்கப்படும். அதே போல கடலூர் நகருக்கு குடிநீர் வழங்க 265 கோடி மதிப்பீட்டிலான கொள்ளிடம் கூட்டு குடிய திட்ட பணி நிறைவடம் தருவாயில் உள்ளது. வேகமா துரிதமா பணி நிறைவேற்றி இந்த பகுதி மக்களுக்கு நிலையான குடிநீர் வழங்கப்படும். கடலூர் நகரத்துல புதிய மாவட்ட ஆட்சி அலுவலகத்துல ₹25 கோடி மதிப்பீட்டுல கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்றன. கடலூர் நகரில் புதிய வட்டாட்சி அலுவலகம் அம்மாவுடைய அரசு ₹2 கோடி கட்டி முடிச்சிருக்குது. கடலூர் புதிய நகராட்சி அலுவலகம் ₹5 கோடி கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. கடலூர் ஆழ்பேட்டை முதல் மேல் பட்டாம்பாக்கம் வரை சுங்கச்சாலை கஸ்டம்ஸ் ரோடில் 18 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ளது. கடலூர் நகரம் கம்மையன்பேட்டை சாலையில் திருப்பாதிரி புலியூர் ரயில் நிலையம் 2.44 கோடி மதிப்பீட்டில் சுரங்கப்பாதை பாலம் அமைக்கப்படும். கடலூர் மாவட்டத்தில் மங்களி கோரிக்கை ஏற்று நொச்சிக்காடு உப்பநாட்டின் குறுக்கே உயர்மட்ட பாலம் 8.41 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ளது. கடலூர் நகரில் கெடில மாற்றின் குறுக்கே புதிய மேம்பாலம் ₹25 கோடி மதிப்பீட்டில் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. பெண்ணையாற்றின் குறுக்கே கடலூர் வடிப்பால் பாண்டிச்சேரி புதிய மேம்பாலம் ₹35 கோடி மதிப்பீட்டில் அமைக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. விரைவில் பணி துவங்கப்படும். இப்படி ஏராளமான திட்டங்களை நம்முடைய கடலூர் பகுதிக்கு வழங்கிக் கொண்டிருக்கும் என்பதை நேரத்தில் தெரிவித்து, அதே போல கோணங்குப்பம் சிங்காரத்தோப்பு அக்கரைக்கோரி இணைப்பு பாலம் கட்டி தரப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அதே போல 100 நாள் வேலை திட்டத்தை 200 நாளாக உயர்த்தப்படும். 100 நாள் வேலை திட்டத்தை 200 நாளாக உயர்த்தப்படும். அவருடைய தலைமையில் 500 நபர்கள் என்ற இதனும் கட்சியிலிருந்து விலகி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்துக் கொள்கின்றார்கள். அவருக்கு வாழ்த்துக்களை நேரத்தில் உங்கள் சார்பாக எனது சார்பாக தெரிவித்துக் கொள்கின்ற மத்தியிலே நிலையான ஆட்சி வர திறமையான பாரத பிரதமர் வாக்களிப்பீர். மாம்பழ சின்னத்திற்கு நம்முடைய கூட்டணி சின்னம் மாம்பழ சின்னம் மாம்பழ சின்னம். நன்றி, வணக்கம்.